இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தயாரிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கியூப்ஸாகவே கிடைச்சது எனக்கு, அமுல் அது வாங்கிக்கிட்டேன். நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமேலாம் அந்த பட்டை சோம்பு சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அமுல் பட்டர் எடுத்துக்கிட்டேன். எப்போதும் நார்மலாக அரைச்சி ஊற்றி செய்வாங்க, இதுக்கு அரைச்சி ஊற்றலாம் செய்யலை, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நமக்கு அந்த கடாய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுடுறோம். அந்த பட்டை சீரக சோம்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுறேன். அதுக்கப்புறமேல அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுறேன். சீரம் வச்சிருக்கோம்ல, இஞ்சி கொஞ்சம் போட்டு அதை அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் என்ன பண்ணால் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம நான் வந்து 2 வெங்காயம், 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிதனமாக வதங்கினதுக்கப்புறமேல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வைத்த தக்காளியை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதில் அந்த தக்காளி சாறு இருக்குல்ல, அது நல்லா என்ன பண்ணணும்னா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நடுவில் அந்த இது அந்த பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். தோசைக்கல்லை வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேல நான் இப்போ பட்டரை விட்டு என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த எண்ணெய் ஊற்ற வேண்டாம். பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய்க்கு பதிலாக அந்த பன்னீர் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பட்டர் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த தோசைக்கல்லை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டரில் வறுத்து, இந்த பன்னீர் இருக்குல்ல, அந்த பட்டரில் வறுத்து போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதனால் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி பண்ணலாம். ஆனால் பன்னீரை வந்து கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நமக்கு. அதனால் அந்த பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பன்னீர் வந்து நமக்கு தேவையான பதத்தில் வந்துருச்சு. கருக விட்டுட்டோம், அந்த டேஸ்ட் போயிடும். இது பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா பதமாக வெந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துடுறோம். இது மாதிரி எடுத்துகிட்டு என்கிட்ட மிச்சம் உள்ள பன்னீரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே மாதிரி செஞ்சு போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா பதமாக வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பட்டர் நீங்கள் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோம். தக்காளி இது மாதிரி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த இதுதான் வந்து கரெக்டான டைம் நமக்கு. இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதில் இந்த தக்காளி வந்து தனியாக தெரியல, எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து மிக்ஸ் ஆகிருக்கு. தக்காளி எது வெங்காயம் எதுவும் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கா. அப்படி இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இந்த பதத்தை கொண்டு வரோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டரில் வறுத்து வச்சிடணும் இல்லையா, பொன்னிறமாக வறுத்து வச்ச அந்த பன்னீரெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா வந்து அந்த பன்னீரோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த பன்னீர் உள்ளே இறங்கணும். இறங்கினா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமேல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். எதுக்காக அப்படின்னா, அந்த மசாலாவும் பன்னீரும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த மசாலாவோட காரசாரம் வந்து அந்த பன்னீருக்குள்ளே இறங்கணும். அதுக்காக நான் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூடி போட்டு சிம்மில் வந்து வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் கழித்து அந்த மூடியை கொஞ்சம் வந்து இறக்கிட்டு நம்ம இந்த கஸ்தூரி மேத்தி என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக அது வந்து தூவிடுறோம். தூவிட்டு
மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம், சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு அது கரெக்டாக சிம்மில் வச்சு மூணு நிமிஷத்தில் வேக வச்சாச்சு. பார்த்திங்க என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப டேஸ்டியான, குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதோட பிரியாணி செஞ்சுருக்கேன், பிரியாணியோட வச்சு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து பன்னீரை வந்து பட்டரில் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக வறுத்து அதுக்கப்புறம் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால நமக்கு பன்னீர் பாருங்கள் எதுவுமே கரையவே இல்லை. அந்த கியூப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக நம்ம வந்து வறுத்து போட்டால் தான் அது இந்த மாதிரி உடையாமல் கரையாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ இது வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கோம், குக்கர்லேயே செஞ்சிட்டோம். பட் நம்ம தமிழ் வகை சேனலில் குக்கரில் வெஜ்ஜு பிரியாணி நான்வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுங்களோ ஆல்ரெடி போட்டதுனால இப்போ வெஜிடபிள் பிரியாணி செஞ்சது நான் எடுக்கலை. ஸோ இந்த காம்பினேஷனுக்கு பார்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பன்னீர் பட்டர் மசாலா செம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.